Welcome to Filmy Review. Filmy Review, we are going to talk about Ananth Nag, Anju Kurian, Samyuktha Menon and July Kaatril. We are going to talk about So, July Kaatril. The story is a sales executive, a So, he has a love and the love is level engagement. So, engagement is independent photographer attraction. So, that attraction is love confusion. A friend already engagement but engagement call off. So, let's break up. The independent life start relationship ரொம்ப ஹாப்பியாவே வந்து இருந்துட்டிருக்காரு பட் அந்த பொண்ணுக்கு ஒரு இன்டிபெண்டன்ட்டா தான் நான் வந்து இருக்கணும் நீ வந்து என்ன ரொம்ப பொசஸ் பண்ற அந்த பொசஸே வந்து நாளடைவுல வந்து ஒரு அப்சஷனா வந்து மாறிடுது சோ இது என்னால இதுக்கு மேல கொண்டு போக முடியாது சோ லெட்ஸ் பிரேக் அப் அப்படினு சொல்லி அவங்களும் பிரேக் அப் பண்ணிட்டாங்க சோ பிரேக் அப் பண்ணதுக்கு அப்புறம் எந்த ஒரு தெளிவும் இல்லாம ஆல்ரெடி நம்ம எங்கேஜ்மென்ட் பண்ண பொண்ணும் போயிருச்சு இந்த பொண்ணும் போயிருச்சு அப்படினு சொல்லிட்டு தன்னோட வாழ்க்கைக்கு எங்க போகுது அப்படினு சொல்லி தன்னோட வாழ்க்கையை தேடி போக ஆரம்பிக்கிறாரு and அதே சமயத்துல இவங்களும் வந்து இவங்களுடைய கேரியரை வந்து எந்த மாதிரி கொண்டு போறாங்க இவங்களோட லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத ரொம்ப அழகா ஒரு சாப்டர் வைஸ் சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த ஜூலை காற்றில் சோ ஜூலை காற்றில் அப்படினே டைட்டில்ல வந்து லவ் பிரேக் அப் அப்படினு போட்டு அப்படியே ஒரு क्वेश्चन மார்க் போட்டுறாங்க சோ அதே மாதிரி தான் வந்து இந்த படத்துலயும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படினு சொல்லணும்னாலே படத்துடைய ஸ்கிரீன் ப்ளே ரொம்ப அழகா வந்து பண்ணிருக்காங்க and எப்படி நீங்க ஒரு நாவல் படிக்கும்போது சாப்டர் வைஸ் போகுமோ அதே மாதிரி அது வந்து கொடுத்திருக்காங்க and first வந்து ஹீரோவோட पर्सபெக்டிவ் அப்புறம் இரண்டாவது ஹீரோயினோட पर्सபெக்டிவ் அப்புறம் இன்னொருத்தரோட पर्सபெக்டிவ் அப்படின மாதிரியான ஒரு ஒவ்வொரு கோணத்துல வந்து இந்த படத்தை கொண்டு போறதே வந்து படத்தோட ஸ்கிரீன் ப்ளேக்கு வந்து ஒரு பெரிய பெரிய பாராட்டுகள் வந்து சொல்லணும் and படத்தோட டைரக்டர் கேசி சுந்தரம் சோ அவருக்கு வந்து இது ஒரு டெபியூ மூவி அப்படினு வந்து பேசப்படுது ஆனா படம் பாக்கும்போது டெபியூ மூவி மாதிரியே தெரியல ரொம்ப நல்லாவே வந்து பண்ணிருக்காரு and அதுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் and படத்துல வந்து ரொம்ப இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படினு சொல்லணும்னாலே படத்தோட விஷுவல்ஸ் எஸ் கேமராமேன் சேவியர் அவருக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் சொல்லி ஆகணும் ஏனா இந்த படம் வந்து ஒரு பட்ஜெட்டட் மூவி அப்படினு சொன்னாங்க பட் பட்ஜெட்ல எடுத்த மூவி மாதிரியே தெரியல அவ்ளோ அழகா இருக்கு விஷுவல்ஸ் ஒரு பெரிய பாராட்டுகள் and விஷுவல்ஸ் அப்படினாலே வந்து ஒரு மூட் கிரியேஷன் அது ரொம்ப முக்கியம் ஒரு லவ் மூவி அப்படின்றதுக்கு வந்து இது இன்னும் ரொம்ப முக்கியம் சோ இந்த படத்துல அது அழகாவே வந்து பண்ணிருக்காரு ஒரு பெரிய பாராட்டுகள் and எடிட்டரும் வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி Chapter wise போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அழகா கிறிஸ்பா வந்து எடிட் பண்ணிருக்காங்க அதுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் சொல்லணும் and படத்துல வந்து மியூзик டைரக்டர் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம் ஏனா ஜோஷுவா ஸ்ரீதர் இவர் வந்து காதல் அப்படிங்கற படத்துல வந்து ஒரு நல்ல ஹிட் சாங்ஸ் கொடுத்தாரு அப்புறம் கொஞ்ச நாள் வந்து ஒரு கேப் எடுத்தாரு அப்புறம் கல்லூரி அப்படிங்கற ஒரு படம் பண்ணாரு and ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் வெப்பம் கொடுத்தாரு சோ வெப்பத்துக்கு அப்புறம் திருப்பியும் வந்து நிறைய பேர் வந்து அவரை மிஸ் பண்ணோம் ஜோஷா ஸ்ரீதர் and இந்த படத்துல வந்து மறுபடியும் தன்னோட இசையை வந்து கொடுத்திருக்காரு and அவருடைய பாட்டாகட்டும் இல்ல அவருடைய அந்த BGM ஆகட்டும் எல்லாமே ரொம்ப நல்லாவே வந்து பண்ணிருக்காரு அப்படினு சொல்லலாம் ஏனா ஒவ்வொரு பாட்டு அப்படினும்போதே நம்ம வந்து இது அதுல இருந்து மெட் எடுத்து போட்டுருக்காங்களோ இதுல இருந்து போட்டுருக்காங்களோ அப்படின ஒரு ஃபீல் வரும் பட் ஜோஷா ஸ்ரீதரோட சாங்ஸ்ல வந்து ஒவ்வொண்ணுமே வந்து ஒவ்வொரு பாட்டுமே நல்ல ஒரு வெர்சடைலா வந்து கொடுத்திருப்பாரு சோ இந்த படத்துலயும் வந்து ரொம்ப நல்லாவே ஸ்கோர் பண்ணிருக்காரு அப்படினு சொல்லலாம் வாழ்த்துக்கள் மேலும் நீங்களும் நிறைய படங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்கணும் நிறைய படங்கள்ல உங்களுடைய பாடல்கள் நாங்க கேட்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசை சோ இந்த படத்துல வந்து காமெடினா சதீஷ் இருக்காரு சோ சதீஷ் இது ஒரு பெரிய ஒரு ஆடட் வேல்யூனே சொல்லலாம் ஒரு கார்ப்பரேட்ல ஒரு சேல்ஸ்ல இருக்கிற ஒரு பையனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டான ஒரு ரோல் and அவருடைய கவுண்டர்ஸ் ஆகட்டும் குட்டி குட்டி டைமிங் காமெடி எல்லாமே வந்து வொர்க் அவுட் ஆயிருக்கு பெரிய பாராட்டுகள் and படத்துல காஸ்டிங் வைஸ் அஞ்சு குரியன் ஆகட்டும் சம்யுக்தா மேனன் ஆகட்டும் ஆனந்த் நாக் ஆகட்டும் எல்லாரும் அவங்களுடைய பாட்டை ரொம்ப அழகா வந்து பண்ணிருக்காங்க சோ ஓவராலா இந்த படம் எப்படி இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு காதல் அந்த காதல்ல தெளிவில்ல உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணனும் இன்டிபெண்டன்ட்டா வாழணும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு அழகான ஒரு காதல் கதையில நீங்க போய் பார்க்கணும் அப்படினா கண்டிப்பா இந்த படத்தை போய் பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் and எங்களுடைய இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழ லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க and மறக்காம Subscribe பண்ணுங்க